வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பெயருக்கு முன்னால் போலி பட்டங்கள், விருதுகள், கைது வேட்டை தயாராகிறது. மலேசியாவில் அங்கீகரிக்கப்பட்ட உயரிய விருதுகளை போலியாக தங்கள் பெயரின் முன் சுமந்து கொண்டிருக்கும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மலேசிய ஆட்சியாளர்களால் அல்லது அரசாங்கத்தினால் வழங்கப்படாத விருதுகளை தங்கள் பெயரின் முன் ஒரு அடைமொழியாக பயன்படுத்தி தாங்கள் ஒரு உயரிய அந்தஸ்தில் இருப்பதைப் போல பொய்யான தோற்றம் தந்து ஏமாற்றும் நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி துவாங்கு ஜஃபார் எச்சரித்துள்ளார். போலி பட்டங்களையும் விருதுகளையும் சுமந்து கொண்டிருப்பவர்கள் 2017 உயரிய விருதளிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். இச்சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 லட்சம் வெள்ளி அபராதம் மற்றும் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று வான் ஜுனைடி எச்சரித்துள்ளார். ஆம்னோவின் உதவி தலைவரான டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப்பை பிரதமராக கொண்டு வருவதற்கு பாடுபட்ட பிரிகாத்தான் நேஷனலுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவர் தவறியிருப்பது குறித்து அக்கூட்டணி தனது ஏமாற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதன் தொடர்பில் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளை அமல்படுத்துவது தொடர்பில் இஸ்மாயில் சப்ரியுடன் விவாதிப்பதற்கு முக்கிய தலைவர்களை உள்ளடக்கிய தூதுக்குழு ஒன்று வெகு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று பிரிகாத்தான் நேஷனலின் பொதுச் செயலாளர் ஹம்சா ஜைனுதீன் தெரிவித்துள்ளார். இஸ்மாயில் சப்ரி கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் நாட்டின் 9வது பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முன்னதாக தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தலைமையிலான பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணியுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. தங்கள் நாட்டு பிரஜைகள் மலேசியாவில் பணிப்பெண்களாக வீட்டு வேலைக்காரர்களாக பணிபுரிய செய்வதற்கு இந்தோனேசியா விதித்திருந்த தடையை வரும் ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து அகற்றுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. நேற்று புதன்கிழமை இந்தோனேசியா ஆள்பல அமைச்சருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக இந்த தடை அகற்றப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். இந்தோனேசியா ஆள்பல அமைச்சர் இடா ஃபவுசியாவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அந்நிய நாட்டவர்களை வேலைக்கு எடுப்பதற்கு கோட்டா அங்கீகரிக்கப்பட்ட முதலாளிமார்கள் மலேசிய குடிநுழைவுத்துறையில் அதற்கான லெவி கட்டணத்தை உடனடியாக செலுத்துமாறு அமைச்சர் டத்துஸ்ரீ சரவணன் நினைவுறுத்தினார். நாட்டில் இயங்கி வரும் தமிழ் சீன தாய்மொழி பள்ளிகள் மூடப்படுவதால் அது தேசிய பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் ஒரு உத்தரவாதமாக அமையாது என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட் அறிவுறுத்தியுள்ளார். தாய்மொழி பள்ளிகளை மூடினால் மட்டுமே தேசிய பள்ளிகள் வெற்றி காண முடியும் என்ற நிலை இல்லை. தாய்மொழி பள்ளிகளை மூடச் சொல்வது அரசியல் விவகாரங்களுக்கு ஓர் அலங்காரமாக இருக்கலாம். ஆனால் தேசிய மொழி பள்ளிகளை வளப்படுத்துவது மற்றும் தரத்தை மேம்படுத்துவதன் மூலமே பிற இன மாணவர்களை கவர முடியும் என்று துன் மகாதீர் நினைவுறுத்தினார். மல்டிபிள் என்ட்ரி என்று அழைக்கப்படும் பலமுறை வருகை அளிக்கக்கூடிய விசா முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு வழங்குவது குறித்து மலேசியா ஆராயவிருக்கிறது என்று சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் டத்ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். இந்த உத்தேச திட்டம் குறித்து சுற்றுலா அமைச்சும் உள்துறை அமைச்சும் இணைந்து பரிசீலிக்கவிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விசா விவகாரம் உள்துறை அமைச்சின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்ற போதிலும் மலேசியாவில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க இதுகுறித்து ஆராயப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கார் ஒன்று ட்ரெய்லர் லோரியுடன் மோதியதில் காரில் பயணித்த 2 உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 2:45 அளவில் கிழக்கு கரையோர நெடுஞ்சாலையான LPT-யின் 126வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. 39 வயதான டான் லி வி, 35 வயதான நூர் சுசீலாத்தி சே டெராமான் ஆகியோரே இச்சம்பவத்தில் மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. அவர்கள் பயணித்த பெரோடுவா மைவி காரின் இடிபாடுகளுக்கு இடையில் இருவரும் சிக்கிக்கொண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தீயணைப்பு படை பேச்சாளர் தெரிவித்தார்.
வயது குறைந்த பெண்ணிடம் பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக உணவு விநியோகிப்பாளர் ஒருவர் இன்று ஈப்போ செசன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 20 வயதுடைய அஃபீக் யான் முகமது ஃபாரிட் யான் என்ற அந்த உணவு விநியோகிப்பு பணியாளர் கடந்த ஜூலை 16 12:30 அளவில் ஈப்போவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் 15 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 376 பிரிவின் கீழ் அந்த ஆடவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.